என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, வேலைவாய்ப்புத்துறை, கல்வி, பணி வாழ்க்கை, ஒளிமயமான எதிர்காலம் இவைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். எந்த துறையில் அதிக வாய்ப்புகள் இருக்க போகிறது, அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலாம் இன்ஃபினிட்டி. அப்போ நமது ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பை தேடி நாம் நம்மையே தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறைதான் விஷுவல் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவார்கள், விஸ்காம் என்று சொல்லுவார்கள். இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்னா என்ன, அந்த விஸ்காம் படிப்புக்கு என்ன செய்யணும், அதனால் வரக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்பொழுது டெலிவிஷனில் தூர்தர்ஷன் ஒன்று தான் இருந்தது. ஒரே ஒரு சேனல் தான். அது காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு முடிச்சிருவாங்க. நாளாக நாளாக எப்படி மற்ற துறைகளிலெல்லாம் போட்டி வந்ததோ அதே போன்று இந்த டெலிவிஷன் சேனல்லையும் போட்டிகள் வந்தாச்சு, தனியார் மயம் வந்தாச்சு. முன்னெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ ஒன்று தான் இருக்கும். அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டெலிவிஷன் வந்த உடனே இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டுமல்ல, பல சேனல் வந்தாச்சு, கிட்டத்தட்ட 100 சேனல் வந்தாச்சு, பல மொழிகளில் வந்தாச்சு. 24 மணி நேரமும் டெலிவிஷன் சேனல் இருக்குது. அப்போ அந்த 24 மணி நேரத்துக்கு உண்டான நிகழ்ச்சிகள் தயார் பண்ணணுமா இல்லையா? விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல தான் தேவைப்பட போகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் என்றால் கண்ணால் பார்ப்பது, கம்யூனிகேஷன் என்றால் தகவல் தொடர்பு. இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் சொல்லிக் கொடுக்குறாங்க என்றால் ரைட்டிங். இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஒரு திரைப்படம் நடக்குது, இல்லை இன்றைக்கி சீரியல் எடுத்துக்கோங்களேன். முன்னாடிலாம் திரைப்படங்கள் ஒன்று தான் கேளிக்கைக்கு, அதுவும் வருடத்துக்கு 2 படம் 3 படம் வந்து அதிகம். இன்றைக்கு சீரியல் பார்த்திங்களன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 2000 எபிசோடு 1000 எபிசோடு சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், ரைட்டிங், எடிட்டிங். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், இதில் தவறுகள் இருந்தால் தான் எடிட்டர் அதை எடிட் பண்ணுவார். அதே மாதிரி சினிமாவுக்கு, சின்னத்திரைக்கு எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி. நான் அடிக்கடி சொல்லுது உண்டு, இந்த எபிசோடை நம்ம எவ்வளோனா பண்ணிகிட்டே போகலாம். ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துனோம்னா அதில் இருக்க நிறைய துறைகள் இருக்கிறது. ஃபிலிம், அனிமேஷனில் நீங்கள் வந்தாச்சு, அது சொல்லிக் கொடுக்குறாங்க. டிசைன், ஹவு டு டிசைன் எ ஃபிலிம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் என்பது 3 வருடங்கள். நீங்கள் என்ன செய்யலாம், கூகுளில் போயிட்டு விஸ்காம் காலேஜஸ்ன்னு போடுங்களேன். நம்ம சென்னையில் இருக்கோம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோம்னா அந்த லிஸ்ட் வரும். இல்லை விஸ்காம் ஆல் இண்டியா லெவலில் பாருங்கன்னா இன்னும் நிறையா வரும். அதிலே நீங்கள் பாருங்கன்னா ரேட்டிங் போட்டிருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தகவலை முதல்ல சேகரிச்சுக்கோங்க. பொதுவான தகவல், அப்புறம் ஸ்பெசிஃபிக் தகவல். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு மாலுக்கு போகிறோம். மாலுக்கு போன உடனே முதல்ல இருக்க கடையிலே நம்ம வாங்கிறோமா, எல்லா கடையும் சுற்றி பார்க்குறோமா இல்லையா? இப்போ துணியே வாங்க போகிறோன்னா முதல்ல எல்லா கடைகளும், இப்போ எல்லா துணி கடைக்கும் போகிறோம். பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன வாங்க வந்தோமோ, ஷர்ட் பீஸ் வாங்க வந்தோமோ, பேண்ட் பீஸ் வாங்க வந்தோமோ, இல்லை சுடிதார் மெட்டீரியல் வாங்க வந்தோமோ, சாரீ வாங்க வந்தோமோ, அப்படியே போயிட்டு ஷர்ட் பீஸ்ன்னா மறுபடியும் அந்த ஷர்ட் பீஸ் கடைக்கு போட்டு எவ்வளோ ஷர்ட் பீஸ் இருக்கிறது, என்ன கலர் இருக்கிறது பார்க்கமா இல்லையா? அதே போன்று தான் இந்த எபிசோட் மட்டுமல்ல, எல்லா எபிசோடும் நீங்கள் பார்க்கணும். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இப்போ நம்ம என்ன மே மாதம் இருக்கோம், இந்த +2 ரிசல்ட்டு இன்னும் வரப்போகுது. And the plus 2 result வந்து உங்களுக்கு 302 மாதங்கள் கிடைக்கும் 1.5 மாதம் கிடைக்கும் அந்த ஒரு மாதத்துல நிதானமா நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் அவசரமே கிடையாது so the Viscom உடனே இந்த விஷுவல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு புரோகிராம் என்னன்னா DFT நம்ம சினிமா எல்லாம் பாப்போம் ஒரு பேர் போட்டுபாங்க ப்ரொடியூசர் இல்லதே டைரக்டர் போட்டுட்டு DFT ன்னு போட்டுபாங்க Diploma in Film Technology. Now, Viscom and DFT what is the In the DFT, is India will be a number of DFT. BSc Visual Communication is a degree course. DFT is a professional course. இந்த விஸ்காம்ல 60 ஸ்டூடண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல ஆனால் இந்த DFT ல 14 ஸ்டூடண்ட்ஸ் மேல் இருக்க முடியாது இந்த விஸ்காம் BSc ஒரு அண்டர்கிராஜுவேட் பட்டப்படிப்பு இந்த விஸ்காம் கிராஜுவேட் பட்டப்படிப்பு BSc BA BCom MBBS BE அது முன்ற ஒரு பட்டப்படிப்பு ஒரு டிகிரி கோர்ஸ் ஆனால் DFT என்பது ஒரு professional கோர்ஸ் இன்னும் டீப்பா அதல சொல்லி கொடுப்பாங்க இதுதான் வித்தியாசம் விஸ்காம்க்கும் DFTக்கும் சரி இந்த விஸ்காம்ல என்னென்னலாம் சொல்லி கொடுக்கறாங்க என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்